வணக்கம், இது உங்கள் ஆல்வேஸ் நம்ம சமையல். நாம் இன்றைக்கி பொடி கருவாடு வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை ஒன்று பார்த்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசசாதம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்தி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனியன் வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். கருவாடுக்கு உப்பு போடும்போது பார்த்து அளவாக போடுங்க, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் எப்போவுமே பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிரேவி டைப்பாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு ஒரு 3 to 4 times நல்லா கழுவிக்கோங்க. அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்துடும். நல்லா கழுவி எடுத்த பின்னாடி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவும் கருவாடும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டில் ஒரு 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூளையும் இது கூட சேர்த்திக்கலாம். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டாக இப்போ வெந்துருச்சு, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி டைப்பில் முட்டை வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் எல்லா கருவாடையும் சேர்த்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை ரொம்ப ட்ரையாகவும் வேக வச்சிடாதீங்க, இல்லை ஒரு தண்ணி பதமாகவும் இருக்க வேண்டாம். நான் காமிச்ச லெவலுக்கு இருந்தால் போதும். அந்த லெவலுக்கு இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கிரேவி டைப் வரணும், அந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 minutes போல் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்குறக்கே அருமையாக இருக்குது. இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் துருவி வச்ச தேங்காவை இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான பொடி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாசத்தோட நேசத்தோடு எடுத்து பரிமாறிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.